இந்த செய்தியை வழங்குபவர்கள் 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். காண்டாக்ட் VCC நாகராஜன், விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. காரைக்காலில் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படைக்கும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமரிசையாக நடைபெறும். இந்த நிலையில் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிவனடியார் கோலத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி விமரிசையாக துவங்கி இரவு வரை நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாம்பழங்கள் இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து பிச்சாண்டவருக்கு காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் உணவு அளிக்கும் நிகழ்வான அமுதுபடையல் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அமுதுபடையல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் புறவழி சாலையில் அமைந்துள்ள மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைத்து அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். இதில் தியானம், பல்வேறு யோகாசனங்களை யோகா ஆசிரியர்கள் மேடையில் செய்வதை அப்படியே அனைவரும் செய்தனர். அரசு அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து யோகா தினத்தை சிறப்பித்தனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.